வண்ணமயமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி முட்டை கோஸ் சாறை முகத்தில் தடவி வர நாளடைவில் முகச் சுருக்கங்கள் காணாமல் போகும் உங்கள் வாழ்வை மட்டுமல்ல உங்களையும் பொலிவாக்கி மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமகா அன்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பிரசன்ன ரீதியாக பூரண நலம் பெறுவதற்கு வழிகாட்டுவதற்கு நான் வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் இன்னைக்கு என்னதான் நாம வந்து ரொம்ப முன்னேறிட்டோம் ஆணுக்கு பெண் அடிமை இல்லை பெண் விடுதலை பெண் சுதந்திரம்னு பேசினாலும் கூட பெண்களுக்கு ஏற்படும் ஆபத்துகள் நிகழ்ந்துட்டு தான் இருக்கு வன்கொடுமைகள் நடந்த வண்ணம் தான் இருக்கு இல்லைங்களா பெண்கள் ஆபத்து காலங்களில் தங்களை காத்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலோட நிகழ்ச்சியை சிறப்பாக துவங்குவோம் சார் நீங்கள் மிக பொருத்தமாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க இந்த மாதம் எட்டாம் தேதி வருகிறது இல்லைங்களா எட்டாம் தேதி உலக மகளிர் தினம் நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த கேள்வியை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது இது வந்து மகளிருக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான கேள்வி நீங்கள் கேட்கக்கூடியது எப்படிப்பட்ட இருந்தும் பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள அற்புதமான ஆன்மீக வழிகள் இருக்குது அதாவது முதல்ல நீங்கள் உங்கள் அழகு குறிப்பு சொல்லி நிகழ்ச்சியை தொடங்கினீங்க அந்த சார முகத்தில் பூசிக்கணும்னு சொன்னீங்க இதுல வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பெண்களுடைய பாதுகாப்பிற்காக ஒரு அழகான முகப்பொலிவிற்காக விஷயத்தை சொன்னார்கள் அது நம்ம காலத்தில் மறந்து போயிட்டோம் முகத்திற்கு வந்து இந்த மஞ்சள் தைத்து குளிப்பது என்பது நம்மளுடைய பண்பாட்டில் உள்ள மிக முக்கியமான ஒரு பழக்கம் இந்த செவ்வாய் வெள்ளி கிழவிகளிலேயாவது முகத்திலே மஞ்சள் ஜெய்த்து குளிப்பதை பெண்கள் இன்றைக்கும் உங்களுடைய குடும்பங்களிலே நீங்கள் கொள்ளணும் வரக்கூடிய சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்கணும் இது வந்து உங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் அதே மாதிரி குங்குமம் தாழம்பூ குங்குமம் அந்த குங்குமத்தை அந்த நெற்றியிலே இட்டுக் கொள்வது என்பதும் மிக ஆபத்தான காலகட்டங்களிலே நம்மளை காப்பாற்றும் அதாவது மனோ வசியம் செய்கிறார்கள் ஹிப்னாட்டிசம் ஹிப்னாட்டிசம் போன்ற விஷயங்களை செய்து பெண்களை வசியம் செய்யக்கூடிய சில கும்பல்கள் இருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பெண்கள் நெற்றியிலே இரண்டு புருவங்களுக்கு நடுவிலே குங்குமம் வைத்துக் கொள்ளக்கூடிய பழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் வகுத்தார்கள் ஆகவே நம்ம ஸ்டிக்கர் பொட்டு அப்படின்னு இன்னைக்கு மாறிட்டோம் நம்ம அழகுக்காக பொட்டுகள் இட்டுக்கொள்ளவில்லை அந்த குங்குமம் என்பது பெண்களுடைய பாதுகாப்பிற்காக இட்டுக்கொள்ளக்கூடியது ஆகவே ஆபத்து காலங்களிலே பாதுகாத்துக் கொள்வதற்கு தினந்தோறும் பெண்களுக்கு பயிற்சி அதில் தான் ஒன்று மஞ்சள் வைத்து குளிப்பது ஹார்மோன் பிரச்சனைகளை தீர்க்கும் அதே மாதிரி குங்குமம் இட்டுக்கொள்வது எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பாற்றும் நீங்கள் கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சிக்கலான நேரம் பெண்களுக்கு வன்கொடுமைகள் நிகழ்கிறது ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்பதால் அறிவில் ஓங்கி வையகம் தழைக்குமாம் பாரதி பாடினான் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னா இந்த உலக மகளிர் தினத்தில பெண்கள் அத்துணை பெறையும் வணக்கம் தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எட்டாம் தேதி உலக மகளிர் தினம் வா அந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு வாழ்த்து சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி அதாவது என்ன செய்யணும்னா என்னுடைய பாட்டி ஒரு அருமையான விஷயம் சொல்லுவார் ஸ்லோகத்தில் இந்திராட்சி என்று ஒரு ஸ்லோகம் இந்த இந்திராட்சி ஸ்லோகத்தை பெண்கள் தொடர்ச்சியாக சொல்லி வர வேண்டும் எப்படிப்பட்ட ஆபத்துகளில் இருந்தும் அது இவர்களை காப்பாற்றும் பழைய காலத்துல இந்த கணவனை இழந்த பெண்கள் அவர்களுக்கு சமுதாயத்திலே ஒரு சோதனை வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் தொடர்ச்சியாக இந்த இந்திராட்சியை சொல்லி வந்தார்கள் இன்றைக்கு பெண்களுக்கு வந்து அறுபத்தைந்து வயது மூராட்டியாக இருந்தாலும் இளம்பெண்களாக இருந்தாலும் எல்லோருக்குமே இப்படி பிரச்சனைகள் வருகிறது சமுதாயத்திலே அப்படின்னா இவர்கள் இந்திராட்சி கவசத்தை தினமும் சொல்லி வர வேண்டும் அப்படி சொல்லி வந்தால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் விலகி பூரண பாதுகாப்பு இறை அருளால் கிடைக்கும் இதை பாட்டி சொல்லை தட்டாதே அப்படின்னு சொல்லுவாங்களே சார் இந்திராட்சியுடைய கவசம் சொல்லணும்னு சொன்னீங்க இதை சொல்லத் தெரியாதவங்க உங்களோட ஸ்டைலில் ஒரு வரியில ஏதாவது சொல்லி கொடுங்களேன் என்ன செய்யணும் இதை வந்து இந்திராக்ஷி கவசம் சொல்லத் தெரியாதவர்கள் ஓம் தும் துர்க்கையே நமகா ஓம் தும் துர்க்கையே நமகா என்ற இந்த மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்லி வாருங்கள் உங்களுக்கு துர்கா தேவியுடைய அனுக்கிரகம் துன்பங்களைப் போக்கும் சகல விதங்களிலும் பாதுகாப்பை தரும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார் தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கங்க நான் வேலைச்சேரியில இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன் ஜெயலட்சுமி அம்மா சொல்லுங்க எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க என் கணவருக்காக கேட்கணும் ஓகே அவருடைய பெயர் பாண்டியன் டேட் ஆஃப் பர்த் எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி மூன்று ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன

அதனால அவருக்கு வந்து பாதிப்புகள் கொடுக்கிறது இரண்டாவது விஷயம் இவருடைய லக்னத்துக்கு இப்பொழுது அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் இந்த துன்பங்கள் சரிங்களா அப்ப இவங்க என்ன செய்யணும் பொதுவாகவே இறை வழிபாட்டுல அதிக ஈடுபாடு வச்சுக்கணும் இவருக்கு எட்டாம் இடத்துல கேது நிரந்தரமாக இருக்கு ஆயுள் ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறார் இவருக்கு வந்து எட்டாம் இடத்து அதிபதியுடைய திசை நடக்கிறது ராகு புத்தி நடக்கிறது எல்லாம் இவருக்கு உடல் நல தொந்தரவுகளை தருகிறது ஆகவே நீங்கள் எப்போவுமே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரை வந்து பைரவரை வழிபட்டு சொல்லுங்கள் வழி வழிபட சொல்லுங்கள் பைரவரை வழிபட்டு வரணும் இதுல வந்து இவருடைய உடல் நலத்துல சிக்கல்கள் அதிகமாக இருந்தால் நீங்கள் ஒரு ஜோதிடரை நேரடியாக சந்தித்து இவருடைய ஜாதகத்துடைய முழு பலன்களையும் ஆயுளையும் தீர்க்க ஆராய்ந்து கொள்வது மிக நல்லதுமா ஒருமுறை நேரடியாக சந்தியுங்கள் வாழ்த்துக்கள்

அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன்னு திருமலர் பாடுறார் அன்பாக வாழ்க்கையில் இருந்துட்டாலே நோய் நொடிகள் வராது நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தால் தான் நோய் நொடிகள் வருது இது ஒரு புறம் மனிதர்களுக்கு நோய் நொடி வந்துருச்சே எப்படி காப்பாற்றிக்கலாம் இதுதான் உங்களுடைய கேள்வி அதற்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல ராசியிலே எந்த கிரகம் இருக்கிறதுன்னு பார்க்கணும் அந்த கிரகமும் நோய் நொடிகள் தருவதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னு சொன்னீங்கன்னா காலபுருஷ தத்துவத்திலே இந்த ராசி ஆறாவது ஸ்தானம் நோய் நொடிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதுவும் நோய் நொடிகளை தர வாய்ப்பு உண்டு இன்னொரு விஷயம் என்னன்னு உங்களுடைய பிறவி லக்னத்துக்கு ஆறாவது ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களும் நோய் நொடிகளை உருவாக்கி தரும் அந்த இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த ஸ்தானாதிபதி இவைகள் நோய்களை உருவாக்கி தருகிறார்கள் சாரம் தரக்கூடிய கிரகங்கள் ஆகவே இந்த நோய் நொடிகள் வராமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து மிஸ்தியுஞ்ச மந்திரத்தை சொல்ல சொன்னாங்க தன்வந்திரி பகவானை வழிபட சொன்னார்கள் ஓம் திரையம்பகம் எஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் உர்வாருக மிவ பந்தரார் மிருத்தியோர் மூஷிய மாமிரதாதுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்கலாம் இன்னொரு புறம் என்ன செய்யலாம் எங்களுக்கு மந்திரங்கள் சொல்ல இயலவில்லை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா தன்வந்திரி பகவானை நீங்கள் வழிபடலாம் புதன்கிழமைகளிலே தன்வந்திரி பகவானுக்கு ஐந்து நெய் ஏற்றி வழிபட வேண்டும் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஐந்து நெய் தீபம் ஏற்றி இவரை வழிபட்டு கொண்டு வந்தாலே நோயின் நொடிகள் உங்களை விட்டு விலகுவதை கண்கூடாக நீங்கள் காணலாம்

அந்த புதன் வக்கரமாக நிற்கிறது அப்படின்னு சொன்னால் அது அவர்களுக்கு வந்து சில தடைகளை தரும்னு அர்த்தம் இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமைகளிலே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார் இருப்பார் அந்த சக்கரத்தாழ்வாரை இருபத்தி ஓரு முறை வலம் வரணும் அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடணும் இதை ஒவ்வொரு புதன்கிழமையும் இவர் செய்து கொண்டு வந்தால் போதும் சில வாரங்களிலேயே இவருக்கு வித்தியாசம் தெரியும் நல்ல முறையில் வாழ்க்கை அமையுமா இவருடைய குரல் வளத்தினாலே நல்ல பெயரும் புகழும் இவர் பெறுவார் கூர்த்த மதிநுட்பம் உடையவராக இவருடைய ஜாதகத்திலே தெரிகிறது பொதுமக்களுடைய நல்ல பெயர் பெறுவார் இவர் வாழ்க்கையிலே வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் தொடங்கியாச்சு சார் எங்கள் பிள்ளைங்க எல்லாரும் நிறைய மார்க் வாங்கணும் சார் அதற்கு ஒரு வழிமுறை சொல்லுங்க நிச்சயமாக இந்த எக்ஸாமினேஷன் டயத்தில் படிப்பு நல்லா வந்தா வாழ்க்கைகளே சிறந்திருக்கலாம் எதுலையுமே கேட்டிங்கன்னா நல்ல கல்வி ஒரு தரமான வாழ்க்கையை கொடுத்து விடுகிறது அதற்கு எப்படி இருக்கணும்னா நம்மளுடைய ஜாதகத்தில் புதன் குரு இந்த இரண்டு கிரகங்களும் தான் கல்விக்கு காரணமான கிரகங்கள் இந்த கிரகங்கள் திருப்தியாக இருந்தால் நமக்கு நல்ல படிப்பு வந்துருது அப்போ இந்த கிரகங்கள் திருப்தியாக அமையலை அப்போ என்ன செய்யலாம் அப்போ இந்த குழந்தைகள் படிப்பிலே வந்து பாதிக்கப்படுகிறார்களே அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன செய்யணும்னா வியாழக்கிழமை என்று அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு இவர்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வரலாம் தாய் தகப்பன் செய்யலாம் நம்ம ஒரு பரிகாரம் சொன்னால் இவங்க சொல்கிறாங்க என் பையன் கோயிலுக்கு வரமாட்டானே சார் நான் என்ன செய்கிறது அது நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அப்போ பெற்றவர்களை செய்யலாம் வியாழக்கிழமை மாலை அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய மகன் மகள் பெயரிலே அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுக்கு வந்து நல்ல முறையிலே உங்கள் பிள்ளைகள் கல்வி நலமுடையவர்களாக இருப்பார்கள் இன்னொன்று என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா பெற்றவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்ரீராம ஜெயம் இந்த ஸ்ரீராம ஜெயத்தை

பயம் போகணும் நல்ல ஞாபக சக்தி இருக்கணும் கரெக்டா ஆன்சர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணறதுக்கான வழி தெரியணும் இதற்கு ஒரு வழிமுறை சொல்லுங்க சார் அதாவது படித்த பாடம் படிக்கிறதுக்கு நாங்க வழியை சொல்லிட்டோம் ஆனால் படித்த பாடங்கள் வந்து தேர்வு அறையில பலருக்கு ஞாபகம் வருவதில்லை அது ஒரு பெரிய கஷ்டம் இருக்கு அந்த பயம் ஒரு காரணம் தான் பதட்டம் பயம் வராமல் இருக்கணும் நல்ல ஞாபக ஆற்றல் வரணும் அப்படின்னு சொன்னா இவர்கள் என்ன செய்யணும்னா சந்திர பகவான் இருக்கார் பாருங்க நவக்கிரகங்களிலே சந்திர பகவானுக்கு இரண்டு திங்கள் கிழமைகள் உங்கள் மகன் பெயர்ல அர்ச்சனை பண்ணணும் அப்படி அர்ச்சனை செய்தால் இவர்களுக்கு என்ன ஆகணும் தேர்வு நேரத்திலே தேர்வு அறையிலே வரக்கூடிய இந்த மனப்பதற்றத்தினாலே வரக்கூடிய பயம் விலகும் நல்ல படித்த சப்ஜெக்ட்ஸ் நல்ல ஞாபகம் வரும் அருமையாக எழுத முடியும் சந்திரனுக்கு அர்ச்சனை பண்ணணும் இன்னொரு விஷயம் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தேர்வு அறையிலே இவர்கள் நல்ல முறையிலே மதிப்பெண் பெறுவதற்கும் நல்ல ஞாபகம் வருவதற்கும் என்ன செய்யணும்னா பச்சை கயிறை கையில கட்டிக்கணும் பொதுவாக பயம் போவதற்கு எப்படி நம்ம வந்து சிகப்பு கயிறை கட்டிக்கணும்னு சொல்றோமோ வாழ்க்கையுடைய மங்களகாரியங்கள் நடக்க மஞ்சள் கயிறை கட்டிக்கொள்ள வேண்டும் சொல்கிறோமோ அதே போல தேர்வு அறையிலே நல்ல ஞாபகம் வரவும் மாணவர்கள் தேர்விலே நல்ல மதிப்பெண் பெறவும் பச்சை கயிறு மந்திரித்து கயிறை கையிலே கட்டிக்கொள்ளலாம் அப்படி கட்டிக்கொள்வதனாலே மிகச்சிறந்த மதிப்பெண்களையும் நல்ல ஞாபக ஆற்றலையும் பெற முடியும் எந்த கையில கட்டணும் சார் இது வலது கையில கட்டிக்கொள்ளலாம் ஓகே சார் இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம் போகும்போது கயிறே கட்டக்கூடாதுன்னு நம்ம நியூஸ்ல கூட பார்த்தோம் இல்லைங்களா அவங்க என்ன பண்ணலாம் சார் அதாவது இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம் போகும்போது பல்வேறு வகையான சோதனைகள் இருக்கு அப்படி கயிறு கட்டக்கூடாது என்று சொன்னால் பச்சை கலர் குங்குமம் வைக்கலாமே அதற்கு எந்த தடையும் கிடையாது அற்புதமான வழிமுறை சொன்னீங்க சார் இப்ப நம்ம சந்திரன் அப்படின்னு சொல்லும்போது சந்திராஷ்டமம் பத்தி பேசி ஆகணும் சந்திராஷ்டமம் சொல்லும் நிறைய பேருடைய மனதுல ஒரு கலக்கம் ஒரு பயம் வருது இல்லைங்களா இவ்வளவு பயம் தேவைதானா அதாவது இந்த சந்திராஷ்டமம் பற்றி பலரும் பயம் காட்டி பயம் காட்டி மக்களுக்கு பயம் வந்து விட்டது அப்படி ஒரு பயம் தேவையில்லை இப்போ என்னுடைய தினபல நிகழ்ச்சிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் யூடியூப்லேயும் சரி தொலைக்காட்சிகள்லையும் சரி அந்த மாதிரி சந்திராஷ்டமத்தை பற்றி நாங்கள் எந்த வகையிலும் பயம் காட்டுவதில்லை முதல்ல என்னென்னு என்னன்னு கொள்ளணும் நம்மளுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலே சந்திர பகவான் வருவதை அட்டு எட்டாம் இடம் வந்து அஷ்டமஸ்தானம் அப்படி எட்டாம் இடத்திலே சந்திரன் வந்தால் சந்திராஷ்டிரமம் சொல்கிறோம் வேற ஒன்றும் இல்லை இதனால என்ன நிகழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் மனோகாரகன் நம்முடைய எண்ணங்களுக்கு அதிபதி ஆகவே அந்த சந்திரன் வந்து ஒரு நமக்கு தருவார் அதே மாதிரி சந்திரன் காரகன் ஆகவே இந்த பயணங்களிலே அவர் சில பிரச்சனைகளை தருவார் இந்த இரண்டு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் உங்கள் சிந்தனைகளிலே அந்த நாள்ல ஏதாவது நெகட்டிவா தோணிச்சுன்னா அந்த சிந்தனைகளை நீங்கள் உடனும் யாரையும் கோவப்படக்கூடாது இரண்டாவது விஷயம் பயணங்களை கொஞ்சம் கவனமாக வைத்துக் கொள்ளலாம் இந்த தான் சந்திராஷ்டமத்தினாலே வரக்கூடிய பிரச்சனையை தவிர சந்திராஷ்டமம் வந்துருச்சுனாலே வாழ்க்கையே போயிருச்சுக்கிற மாதிரி எந்த கவலையும் தேவையில்லை அப்படி எந்த பிரச்சனையும் வராது பொதுவாக இப்ப சந்திராஷ்டமம் வருது எந்த தெய்வங்களை வழிபட்டால் சந்திராஷ்டம துன்பங்கள் தீரும் கூட தெரிஞ்சுக்கலாம் இப்போ மேஷராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளிலே முருகப்பெருமானை வழிபடுங்கள் சந்திராஷ்டமும் கெடுதல் செய்யாது ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் சந்திராஷ்டமம் நன்மையை செய்யும் மிதுன ராசிக்காரர்கள் காமாட்சியம்மனை வழிபட்டால் சந்திராஷ்டம காலம் நல்ல காலமாக அமையும் கடகராசிக்காரர்கள் ஐயப்பனை வழிபட வேண்டும் சிம்ம ராசிக்காரர்கள் தன்வந்திரி பகவானை வழிபட வேண்டும் கன்னியா ராசிக்காரர்கள் சுப்பிரமணிய சுவாமியை அவரை வழிபட வேண்டும் அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் மாரியம்மனை வழிபட வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நாளிலே பெருமாள் வழிபாட்டை செய்ய வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள் பார்வதியை வழிபட வேண்டும் மகர ராசிக்காரர்களாக இருந்தால் சூரிய பகவானை வழிபட வேண்டும் கும்ப ராசிக்காரர்கள் அவர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகிற போது ராமபிரானை வழிபட வேண்டும் மீன ராசிக்காரர்களாக இருந்தால் காமாட்சியம்மனை வழிபட வேண்டும் அப்படி செய்தால் சந்திராஷ்டமம் எந்த துன்பமும் தராது வரம் போன்ற தகவல் சார் தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க

இப்போ வந்து ஏழரை சனி காலமாக இருக்கிறது சரிங்களா சில தடைகள் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகு மிக சிறப்பான வேலைகள் அமையும் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் காத்திருக்க முடியாது உடனடியாக நல்ல வேலைகள் அமைவதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா விநாயகரை வியாழக்கிழமைகளிலே வழிபட்டு வாருங்கள் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை விநாயக பெருமானை வழிபடுங்கள் நல்ல முறையிலே நீங்கள் சில வாரங்கள் அவருக்கு அர்ச்சனை செய்து வருகிற போதே நல்ல முறையிலே உங்களுக்கு வேலை அமையுமா என்னுடைய வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் யார் பேசுறீங்க என்ன இருக்கீங்க வணக்கம்மா யார் பேசுறீங்க அம்மா உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்பதான் நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும் சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க

அதாவது இவருடைய ஜாதகத்துல அவர் கும்பராசியாக இருப்பதனாலே பொதுவான பலன்களிலே இவர் நல்லா இருப்பாரு அப்படின்னு ஜோதிடர்கள் டிவியில சொல்லிட்டு வராங்கம்மா அவர்கள் சொல்வதிலே தவறி இல்லை ஆனால் என்ன கேட்டீங்கன்னா எப்பொழுதுமே உங்களுடைய பொது பலன்களோடு திசா புக்தி பலன்களை பார்க்கணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிடரும் காட்டினால்தான் முழுமையான பலன்களை பெற முடியும் இவருடைய சுய ஜாதகத்திலமா இப்பொழுது சனி திசையிலே பொருந்தாத காலம் இவருக்கு நடைபெற்று கொண்டு வருகிறது அதுதான் இவருக்கு பிரச்சனைகளை தருகிறது ஆகவே நீங்கள் அருள் உருந்து ஒரு அருகில் உள்ள ஜோதிடரை நேரடியாக இவருடைய ஜாதிடத்தோட ஜாதகத்தோடு சென்று சந்தித்தால் ஜோதிடருடைய பெருமையும் தெரியும் ஜோதிடத்துடைய பெருமையும் உங்களுக்கு புரியும் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து நல்ல வாழ்க்கை நீங்கள் பெற முடியும் என்னுடைய வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி சார் வளமான வாழ்க்கை வாழ்வதற்கான அத்தனை வழிமுறைகளையும் பகிர்ந்துட்டீங்க சார் நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியிலே எங்களை நேரடியாக தொடர்பு கொள்ள முடிய முடியாதவர்கள் எங்களுடைய வாழ்த்துக்கள் வழிகாட்டுதல் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அலைபேசியிலே எங்களை தொடர்பு கொள்ளலாம் முறையான அனுமதி பெற்று எங்களை சந்திக்கலாம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்